பழனி ஆண்டவனே எம்பெருமானே எப்படியாவது பதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் எங்களை செட்டில் பண்ணிட்டுனா உன் சன்னிதானத்துக்கு நடந்தே வந்த 1000 மொட்டை போடுவோம் யார் அந்த நொண்ணே ரமேஷ் சுரேஷ் என்ன கர்த்தரை கூப்பிட்டா காட்டு முனீஸ்வரர் வந்து நிக்கிறாரு குடும்பத்துல பிரச்சனை குலதெய்வம் கோயில போய் கும்பிடுவாங்க நீங்க என்ன ரெண்டு பேரும் மூணு சாமி ஊந்து வந்து கும்பிடுறீங்க என்னடா பிரச்சனை இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிட்டா போதும் நீங்க என்னடா பண்ணிட்டு உள்ள வந்தீங்க ஜாதி கலவரம் அட்டம்ட் ரேப்பா நான் ஒரு தடவை கூட அட்டன் பண்ணதே இல்லனே அரசியல் பேசி உள்ள வந்துட்டீங்களா அரிசினா வேலனே உங்களுக்கு தெரியாது நாங்க எங்க அரசியல் பேச போறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லனே கார்ல போட்டோ வச்சோம் அதுக்கு புடிச்சு உள்ள போட்டாங்க கார்ல பாம் வச்சா தான்டா இங்க புடிச்சிட்டு வருவானுங்க பெரும் போட்டோ இல்லனே டக்கர் போட்டோ டக்கர் போட்டோவா அது எதுக்கு அங்க வச்சா அதுக்கு தான் தெரியாதுமே நடிகாதீங்க எவ்வளவு காம்பவுண்ட் டிகிரி வச்சிருப்பீங்க நீங்க பார்க்காததா மகாநதி லேட்டாவ புரியணும் அவருக்கு ஒரு போட்டோ வேணும் போல மாமா பசங்களாடா நீங்க சுரேஷ் ரமேஷ் தே கால்ட் அங்கிள்ஸ் அண்ணா இந்த வேலை எங்களுக்காக நாங்க பாக்கலண்ணா பண்றது ஃப்ராடு தானா இதுல என்னடா ஃபிளாஷ் பேக் நிஜமானே நட்புக்காகத்தில் அங்கத்த வேலையை பார்த்தோம் பரவாயில்லன்னு ஃபீல் பண்றாரு நட்புக்காக ஆமாண்ணே எங்க ஃப்ரெண்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக நானும் என் நண்பர் ரமேஷும் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து கெஞ்சினோம் கதறலாம் யாருமே எங்களை மதிக்கல அந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க கார்ல போட்டோ வச்சு அப்படி போலீஸ் பிடிச்சு உள்ள போட்டுருச்சு உங்களை பார்க்க ரபடி வேஷத்துல இருக்க மகாநதி சங்கர் மாதிரியே இருக்கீங்க நீங்க தான் அந்த ரோபோ சங்கரை காப்பாத்துறீங்க சங்கர் மகாநதிய இப்படி நட்புக்காக மானத்தை இழந்து மாமா வேலை பார்த்தவங்களை இப்ப தம்ப நான் பாக்குறேன் உங்களை மாதிரி ஒரு நட்பை இனி இந்த உலக சந்திக்கவே சந்தி அந்த போனை கூட ஹலோ சொல்லுங்க யோ லாயர் நமக்கு வேண்டியப்பட்ட பசங்க உடனே வெளியே வரணும் என் சொத்து பத்தி அழிஞ்சா கூட பரவாயில்லையா அவங்க ரெண்டு பேரும் வெளியே வரணும் என்ன கேஸ்னு சொல்லுங்க ஃபைல் பண்ணிடுவான் அலாதீங்க தலைவரே விஷயத்துக்கு வாங்க நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க யா உள்ள வந்துட்டானுங்க தலைவரே நீங்க சொன்னது ஒன்றும் புரியல கொஞ்சம் விவரமா சொல்லுங்க யோ நட்புக்காக மாமா வேலை பார்த்துட்டு உள்ள வந்துட்டானுங்க யா உள்ள வந்துட்டானுங்க மானத்தை ஹை ஸ்பீட்ல பறக்க விட்டாரமே